Hi friends, welcome to DWD. In this video, we ஒரு மொபைல் போனை எப்படி ஹேக் பண்ணி பார்க்கலாம்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இத உங்களுக்கு நான் லைவா செஞ்சு காட்ட போறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நீங்க எந்த மொபைல் போன் ஹேக் பண்ண போறீங்களோ அந்த மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணனும். அது எப்படி பண்ணனும்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அது நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க டவுன்லோட் பண்ண இந்த அப்ளிகேஷனை நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடியில இருக்க கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ஹேக் பண்ண போற மொபைல்ல மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்ண அந்த அப்ளிகேஷனை கூகுள் டிரைவ்ல இருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களால இது பண்ண முடியலன்னா நீங்க ஹேக் பண்ண போற மொபைல்ல யூடியூப் போய்க்கோங்க. சர்ச் பார்ல நம்மளோட சேனல் நேம் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன். அது நீங்க ஹேக் பண்ண போற மொபைல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இந்த அப்ளிகேஷன் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் எல்லாத்துக்கும் அலோ கேட்கும். அது எல்லாத்துக்கும் நீங்க அலோ கொடுத்துக்கங்க. பெர்மிஷன்ஸ் அலோ கொடுத்து உள்ள வந்தது பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்போ உங்க லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா மூணு கோட் மாதிரி இருக்கும். இதாது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதாது இந்த செட்டிங் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதாவது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதாது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் கண்ட்ரோல் பட்டன் இருக்கும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு டவுட் வந்துடும். அதுக்கு தான் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பேக் வந்துடுங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இதாது இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆல வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணுற லிங்க் ஆப்ஷன் இருக்கும். இதாது அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா யூஆர்எல் காப்பின்னு வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மெயில் இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் இது வழியாக நீங்கள் அனுப்பிடுங்க. உங்கள் மொபைலுக்கு அனுப்பிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு இப்போ உங்களுக்கு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன். இந்த ஐபி அட்ரஸ் உங்களுக்கு ஷோ ஆகணும்னா உங்கள் டேட்டா கனெக்ஷன் ஆனில் இருக்கணும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்குது. ஸோ இது ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஐபி அட்ரஸ் ஷோ ஆகும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் டேட்டா கனெக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் கைட் பண்ணணும். கைட் பண்ண விட்டீங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும். அது எப்படி பண்ணணும்னா எல்லா மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைட் ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்மி நோட் 5 யூஸ் பண்ணுறேன். இதில் எப்படி கைட் பண்ண உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு ஒருவேளை கைட் பண்ண தெரியலனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் செட்டிங் கிளிக் போய்க்கிறேன். செட்டிங் கிளிக் பண்ணி போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்க. இது ரெட்மி நோட் 5 யூஸ் பண்ணுறவங்க மட்டும் இது நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அதில் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆப் லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதாது அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் கைட் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்த இந்த அப்ளிகேஷன் நம்ம கைட் பண்ண முட்டோம்னா மேலே வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு ஷோ ஆகும், உங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம கைட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆப்ஷன் தான் கைட் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷன் வந்து இப்போ நான் எனபிள் பண்ணி கைட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷோ ஆகல. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி இது மாதிரி நீங்கள் கைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காப்பி பண்ண ஐயோர் லிங்கை என்னோட ஃப்ரெண்டோட மொபைல இருந்து என் மொபைலுக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த லிங்கை நான் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நான் சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெசேஜ் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அந்த லிங்கை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் ஆர் டைப் வெப் அட்ரஸ் இருக்கும். இப்போ நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்த லிங்கை அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஓப்பன் ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இது மாதிரி தான் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணா தான் உங்க மொபைல்ல என்னென்ன பண்றாங்களோ அதை எல்லாத்தையும் உங்களால வாட்ச் பண்ண முடியும். இதை நீங்க ஜூம் பண்ணி கூட பாத்துக்கலாம். உங்களால எவ்வளவு அளவுக்கு ஜூம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்க மொபைல் ஃபுல்ல ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அப்படி தெரியலனா அது நீங்க நல்லா கூட ஜூம் பண்ணி பாத்துக்கலாம். இப்போ நான் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் உங்க மொபைல்ல இருந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்க என்னென்ன பேசுறாங்களோ அது எல்லாத்தையும் உங்க மொபைல் போன்ல இருந்து கேட்டுக்கலாம். நீங்க இப்ப நான் வந்து மைக் மியூட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால தான் உங்களால கேட்க முடியல. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் உங்களால லைவா வாட்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க யார் கூட பேசுறாங்க இல்லனா யார் கூட சேட் பண்றாங்க அது எல்லாத்தையும் உங்களால இங்க இருந்து வாட்ச் பண்ணிக்க முடியும். பட் இது உங்களுக்கு நெட் கனெக்ஷன் வேணும். இந்த நெட் கனெக்ஷன் இருந்தா தான் உங்களால வாட்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அவங்களும் நெட் கனெக்ஷன் ஆன் பண்ணா தான் உங்களால பாத்துக்க முடியும். ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரீம் ஆப்.
அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்ரெண்டோட மொபைல் இல்லைன்னா கம்ப்யூட்டர் லேப்டாப் இதில் எங்கே வேணால் நீங்கள் வந்து போட்டு பார்த்துக்கலாம்.